Hi friends, welcome to our channel Baabul Boobul. In the channel, we have very interesting video. Playlist, you can put the heading in the videos. Enjoy it. Like, comment, subscribe. Thanks to all subscribers. இந்த நாட்டுக்கோழி குழம்பு நம்ம ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. ஸோ நாட்டுக்கோழியோடு சேர்த்து சாப்பிடும்போது ஏதாவது சளி இருமல் அந்த மாதிரி இருந்தால் எல்லாம் சரியாயிடும். வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்த்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுன்னா சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து போட்டுக்கோங்க. ஒரு 15-20 எடுத்துக்கோங்க. பொதுவாக சிக்கன்னாலே கொஞ்சம் உடம்புக்கு சூடு. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா சூடும் குறையும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சிக்கன், நண்டு இந்த மாதிரி சூடான ஐட்டம் செய்யும்போது நம்ம நிறையா நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூடும் குறையும், நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லதும் கூட. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அதை அரைக்கிற கேப்பில் நம்ம இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி கொஞ்சம் புளிஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு மசால் ரெடி ஆயிடுச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசால் நம்ம வந்து அப்படியே பச்சையாக தான் அரைச்சோம். ஸோ கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1-2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழிக்கு மிளகாயோட மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகு அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் எல்லா மசாலும் படுறது மாதிரி 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி, இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி நான் 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை லாக் பண்ணும்போது கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழினால் கொஞ்சம் நிறையா சவுண்ட் விட்டால் தான் நல்லா வேகும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ 7-8 சவுண்ட் விட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான் நம்ம சூடான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணோன்னா வீடே கம கமன்னு வாசனையாக இருக்குது.
பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி கூட நல்லாயிருக்குங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.